வணக்கம். நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள், கோவை பாலு டிவிக்காக. கொரோனா தடுப்பூசி இல்லை எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பிபிசி இது ஒன்று ஒரு அப்லோடு பண்ணியிருக்கேன். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். கோவிஷீல்டு கோவேக்சின், இது வந்து இந்தியாவின் தடுப்பூசிகள். இந்த தடுப்பூசிக்கு நமக்கு என்ன நன்மைகள் விளைக்குது, எது நல்லது அப்படின்னு இதை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்படும் இந்தியாவின் கோவேக்சின் தடுப்பூசி 81% செயல்திறன் விகிதத்தை கொண்டுள்ளது என்று அதன் மூணாம் கட்ட பண்டுவ கிளினிக்கல் பரிசோதனையின் தொடக்க நிலை தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மூன்றாம் கட்ட பரிசோதனையில் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே இந்தியாவில் மருந்து கட்டுப்பாட்டாளர்கள் ஜனவரி மாதத்தில் இந்த தடுப்பூசிக்கு அவசர ஒப்புதல் அளித்தனர். இது சந்தேகங்கள் மற்றும் நிபுணர்களின் கேள்விக்கு வழிவகுத்தது. சமீபத்திய கண்டுபிடிப்புகள் அறிவியலுக்கும் கொரோனா வைரசுக்கும் எதிரான எங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முக்கியமான மைல்கல் என்று தடுப்பூசி உற்பத்தியாளரான பரத் பயோடெக் கூறியுள்ளது. எங்கள் மூணாவது கட்ட மருத்துவ சோதனைகள் இன்றைய முடிவுகளுடன் இப்போது நாங்கள் எங்கள் கோவிட்-19 தடுப்பூசியை பற்றி 1, 2 மற்றும் 3 கட்ட சோதனைகளில் 27,000 பேர் பங்கேற்பாளர்கள் சம்பந்தப்பட்ட தரவுகள் வெளியிட்டுள்ளோம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கோவிஷீல்டு என அழைக்கப்படும் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ரோசெனிக் தடுப்பூசி பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு தனது கொரோனா தடுப்பூசிக்கு திட்டத்தை ஜனவரி தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தியது. இது உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி முயற்சியாகும். இதுவரை கிட்டத்தட்ட 15 மில்லியன் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தில் சுகாதாரம் மற்றும் முன்னணி கள ஊழியர்கள் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. திங்கட்கிழமை தொடங்கிய இரண்டாவது கட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பிற நோய்கள் உள்ள 45 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் தடுப்பூசிக்கு தரலாம். ஜூலை இறுதிக்குள் 300 மில்லியன் முன்னுரிமை மக்களுக்கு தடுப்பூசி போடுவது அரசின் நோக்கமாக தடுப்பூசி வழங்கல் மிகவும் மந்தகதியில் நடப்பதாகவும், இது முடக்கிவிடப்பட்டு விட்டால் இலக்கை எட்ட முடியாமல் போகலாம் என்று நிபுணர்கள் கூறினார்கள். இந்திய தடுப்பூசிகளை அண்டை நாடுகளும் பிற நாடுகளும் வழங்கி வருகிறது. பல நாடுகளுக்கு 1,000,000 இலவச டோஸ் கோவிட-19 தடுப்பூசிகளை அது அனுப்பியுள்ளது. இது தடுப்பூசி ராஜ தந்திரம் என்று பரவலாக விவரிக்கப்படுகிறது. நாடு ஒரு மாபெரும் தடுப்பூசி சக்தியை உருவாக்கியுள்ளது. இது உலகின் 60% தடுப்பூசிகளை உருவாக்குகிறது மற்றும் 30% பெரிய உற்பத்தியாளர்கள் இங்கே தடுப்பூசிகளை தயாரிக்கின்றனர். இந்தியாவின் தடுப்பூசிகளை பற்றி நமக்கு என்ன தெரியும்? கோவாக்சின் எவ்வாறு செயல்படுகிறது? 24 ஆண்டுகளாக தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்ட பரத் பயோடெக் நிறுவனம் 16 வகையான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து 123 நாடுகளுக்கு அவற்றை ஏற்றுமதியும் செய்கிறது. கோவாக்சின் செயலிழப்பு செயல்பட்ட டிடெக்டேட் தடுப்பூசியாகும். அதாவது இது இறந்த கொரோனா வைரஸ்களால் ஆனது. ஆகவே இதை உள்ளுக்குள் செலுத்துவது பாதுகாப்பானது. இந்தியாவில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி அமைப்பால் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா வைரஸின் மாதிரியை பரத் பயோடெக் இதற்கு பயன்படுத்தியது. இது உடலில் செலுத்தும் போது நோய் எதிர்ப்பு செல்கள் இறந்த வைரஸை அடையாளம் காண்கிறது. மேலும் தொற்று நோய் வைரஸுக்கு எதிராக ஆன்டிபயோடிக்களை உருவாக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகிறது. இரண்டு டோஸுகள் 4 வார இடைவெளியில் போடப்படுகின்றன. தடுப்பூசியை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள தட்பவெப்பநிலையில் சேமிக்க முடியும். தன்னிடம் 20 மில்லியன் டோஸ் கோவேக்சின் கையிருப்பில் உள்ளதாக பரத் பயோடெக் கூறுகிறது. மேலும் 2 நகரங்களில் உள்ள 4 உற்பத்தி பிரிவுகளில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 700 மில்லியன் டோஸை உற்பத்தி செய்யவும் அது இலக்கு நிர்ணயித்துள்ளது. கோவாக்சின் பற்றிய சர்ச்சை என்ன? மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஏராளமான முன்னெச்சரிக்கைகளுடன் மருத்துவ சோதனை முறையில் குறிப்பாக வைரஸ் திரிவுகள் வெளி
வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவசரகால பயன்பாட்டுக்காக இந்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கப்படுவதாக ஜனவரி மாதத்தில் மருந்து கட்டுப்பாட்டாளர்கள் அறிவித்தபோது சர்ச்சைக்கு துவங்கியது. ஒரு தடுப்பூசியின் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே லட்சக்கணக்கான மக்கள் அவசரகால பயன்பாட்டிற்காக அதற்கு எவ்வாறு ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்று நிபுணர்கள் கேள்வி எழுப்பினார்கள். சோதனைகள் முழுமையடையாத தடுப்பூசி அங்கீகரிப்பதில் உள்ள விஞ்ஞான தர்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தான் குழப்பம் அடைந்திருப்பதாக ஆல் இந்தியா ட்ராக் ஆக்ஷன் நெட்வொர்க்ஸ் பல அரசு சாரா அமைப்பு உள்ளடக்கியது கூறியது. செயல்திறன் தரவு இல்லாததால் கடுமையான கவலைகள் எழுகின்றன என்று அது கூறியது. இது பாதுகாப்பானது மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது என்று கூறி இதன் உற்பத்தியாளரும் மருத்துவ தர கட்டுப்பாட்டாளரும் கோவாக்சின் ஒப்புதலை நியாயப்படுத்தினர். நாட்டில் கடுமையான மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோய்களின் மருத்துவ தேவைக்காக இரண்டாம் கட்ட சோதனைகளுக்கு பிறகு மருத்துவங்களை பயன்படுத்த விரைவான அங்கீகாரத்தை இந்திய மருத்துவ சோதனை சட்டம் அனுமதிக்கின்றன என்று பாரத் பயோடெக் கூறியிருந்தது. பிப்ரவரி மாதத்திற்குள் தடுப்பூசிக்கான செயல்திறன் தரவை வழங்கப்படுவதாக அது உறுதியளித்தது. இது இப்போது நிறைவேறியுள்ளது. கோவைஷீல்டு பற்றிய என்ன தகவல்? ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிக்கா தடுப்பூசி உலகில் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தியாளரான சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவால் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. மாதத்திற்கு 50 மில்லியனுக்கு அதிகமான டோஸை உற்பத்தி செய்வதாக அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. சிப்பன்சிகளிடம் இருந்து பெறப்பட்ட சளி வைரஸின் ஆன்டினோ வைரஸ் என அழைக்கப்படுகிறது. பல விதமான பதிப்பிலிருந்து இதை தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது. இது ஏறக்குறைய கொரோனா வைரஸை போல தோற்றமளிக்கும்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இது நோயை ஏற்படுத்துவது. ஒரு நோயாளிக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் போது ஆன்டிபாடிகளை உருவாக்க தொடங்கி நோய் எதிர் மண்டலத்தை தூண்டுகிறது மற்றும் எந்த ஒரு கொரோனா வைரஸ் நோய் தொற்றையும் தாக்கும்படி தகவல் அளிக்கிறது. 4 முதல் 12 வாரங்கள் இடையே 2 டோஸ்களாக தடுப்பூசி போடப்படுகிறது. இது 2 டிகிரி செல்சியஸ் முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரையிலான தப்பநிலையில் பாதுகாப்பாக சேமிக்கலாம். இது உள்நாட்டு குளிர்சாதன பெட்டிக்கு ஒப்பானது. மேலும் தற்போது நாட்டில் இருக்கும் சுகாதார அமைப்புகளில் இது எளிதாக மக்களுக்கு செலுத்தலாம். இது வேறு சில தடுப்பூசிகளை ஒப்பிடும்போது விநியோகத்திற்கு எளிதானது. தற்போது பல நாடுகளில் போடப்பட்டு வரும் பைசர் பயோ என்டெக் உருவாக்கிய தடுப்பூசி 70 டிகிரியில் சேமிக்கப்பட வேண்டும். மேலும் அவற்றை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு சில தடவைகள் மட்டுமே கொண்டு செல்ல முடியும். இந்தியாவில் கோடை வெப்பநிலை 50 டிகிரியை எட்டும் நிலையில் இது மிகவும் சவாலாக நிறைந்ததாகும். கோவிஷீல்டு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்? மக்களுக்கு முதலில் அரை டோஸை பின்னர் முழு டோஸையும் வழங்கும் போது அதன் செயல்திறன் 90% எட்டுவதாக ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிக் தடுப்பூசி சர்வதேச மருத்துவ பரிசோதனைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அரை டோஸ் முழு டோஸ் சோதனைகளை அங்கீகரிக்க போதுமான தெளிவான தரவுகள் இல்லை. இருப்பினும் முதல் மற்றும் 2வது டோஸுக்கு இடையே நீண்ட இடைவெளிகள் விடுவதால் தடுப்பூசியின் ஒட்டுமொத்த செயல்திறன் அதிகரிக்கிறது என்று வெளியிடப்படாத தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதுபோல தடுப்பூசி கொடுக்கப்பட்ட ஒரு துணை குழுவில் முதல் டோஸுக்கு பிறகு 70% ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது. கோவிஷீல்டு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் பிரேசில் மற்றும் பிரிட்டனில் இருந்து 3வது கட்ட சோதனை தரவுகளால் இது உறுதி செய்யப்படுவதாகவும் இந்திய தடுப்பூசி தயாரிப்பாளரான சீரம் இன்ஸ்டிடியூட் எஸ்ஐஐ கூறுகிறது. தடுப்பூசி நல்ல நோய் எதிர்ப்பு திறனை தூண்டுகிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத பக்க விளைவுகளை உருவாக்குமா என்பதையும் தீர்மானிக்க மருத்துவ பரிசோதனைகள் 3 கட்ட செயல்முறைகளை நடத்துகின்றன. ஆனால் உற்பத்தியாளர்கள் இந்தியர்கள் மீதான இணை ஆய்வை முடிக்கவில்லை என்று நோயாளிகளின் உரிமைக்குழுவான ஆல் அண்டியா ட்ராக் ஆக்ஷன் நெட்வொர்க் கூறுகிறது.
பிப்ரவரி மாதம் இந்தியாவில் தடுப்பூசி இணை சோதனையை நடத்த முயற்சிப்பதாக நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த தடுப்பூசி பயனளிக்காது என்று சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே முடிக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் பல்வேறு வயதினர் மற்றும் இனத்தினர் சேர்க்கப்பட்டிருந்தனர் என்று சில நிபுணர்கள் தெரிவித்தனர். வேறு தடுப்பூசிகள் வரப்போகின்றனவா? பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை சோதிக்க இந்தியாவில் வெவ்வேறு கட்ட சோதனைகளின் கீழ் உள்ள மற்ற மருந்துகள் பின்வருமாறு. ஷைகோ டி அகமதாபாத்தை சேர்ந்த ஜைடஸ் கடிலால் வால் உருவாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள மூன்றாவது தனியார் தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனமான பயாலஜிக்கல் இ அமெரிக்கா சேர்ந்த டைனவெக்ஸ் மற்றும் போலார் மருத்துவ கல்லூரியுடன் இணைந்து ஒரு தடுப்பூசி உருவாக்கியுள்ளது. HGCO90 சியாட்டலில் உள்ள HTT பயோடெக் கார்பனேஷனுடன் இணைந்து பூனாவில் சேர்ந்த ஜெனோவா தயாரித்த இந்தியாவின் முதல் mRNA தடுப்பூசி. இது மரபணு குறியீட்டின் தூண்டுதல்களை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துகிறது. பாரத் பயோடெக்ஸின் நாசி தடுப்பு மருந்து ஸ்புட்னிக் வி தடுப்பு ஊசி டாக்டர் டெட்ஸிஸ் ஆய்வகம் மற்றும் ரஷ்யாவில் கமலோயா தேசிய மையத்தில் இணைந்து உருவாக்கியது. சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மற்றும் அமெரிக்க தடுப்பூசி நிறுவனமான நோவாக்ஸ் இணைந்து மற்றொரு தடுப்பூசி உருவாக்கி வருகிறது. இந்தியாவின் தடுப்பூசிகளுக்கு எந்த நாடு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன? தடுப்பூசி மருந்துகள் ஏற்கனவே பூட்டான், மாலத்தீவுகள், வங்கதேசம், நேபாளம், மியான்மர் மற்றும் செசல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கோவிஷீல்டு மட்டும் இதுவரை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. சில பரிசுகள் வடிவத்திலும் சிரம் இன்ஸ்டியூட் மற்றும் அந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்ட வணிக ஒப்பந்தங்களின்படி மீதமுள்ளவையும் அனுப்பப்பட்டுள்ளன. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமான நாடுகளுக்கு 1 பில்லியன் டோஸுகள் மற்றும் 2020 இறுதிக்குள் 400 மில்லியன் டோஸுகள் வழங்குவதற்கான உறுதிப்பாட்டுடன் ஒரு உரிம ஒப்பந்தத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அஸ்ட்ராசெனிக் சிரம் நிறுவனத்துடன் செய்து கொண்டது. இலங்கை, ஆப்கானிஸ்தான் மற்றும் மொரிஷியஸ் ஒழுங்குமுறை அனுமதிகளுக்கு பிறகு அந்த நாடுகளுக்கு மருந்துக்களை அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது. பிரேசிலுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் வர்த்தக ரீதியிலான ஏற்றுமதிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுகள் தேவைகள், சர்வதேச கோரிக்கைகள் மற்றும் கடமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்ட பின்னர் இந்தியா உலகம் முழுவதற்கும் தடுப்பூசிகள் தொடர்ந்து அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேறு செய்திகள் இதுபோல் அறிவுபூர்வமான கொரோனா தடுப்பூசிகளை பற்றி தெரிந்து கொள்ள கோவை பாலு டிவியை தொடர்பில் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஆல் பட்டன் அமுத்துங்க. இதுபோல் விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு நம் கோவை பாலு டிவி வழங்கும். தொடர்பில் இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கோவை பாலு டிவிக்காக உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள். என்ன நான் சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம கோவை பாலு டிவியை செக் பண்ணுங்க.